விரைவு செய்திகள். தமிழ்நாட்டில் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க கூடுதலாக 50,000 படுக்கைகள் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதில் 40,000 படுக்கைகள் ஆக்ஸிஜன் படுக்கைகளாக இருக்கும் என்றார். மாநிலம் முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் கொரோனா சிகிச்சை மையங்கள் என மொத்தம் 1,26,000 படுக்கை வசதிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் ராதாகிருஷ்ணன் விளக்கமளித்தார். கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் முதலமைச்சர் தனிப்பிரிவில் புகார் அளிக்க நேரில் வரவேண்டாம் என்று பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சென்னை தலைமைச் செயலக வாசலில் வைக்கப்பட்டுள்ள பெட்டியில் மட்டுமே மனுக்களை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இல்லையென்றால் தபாலிலோ அல்லது இணைய வழியிலோ மனுக்களை அனுப்பலாம் என்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. சென்னையில் 60 வயதை கடந்த முதியோர்களுக்கு வீடு தேடி கொரோனா தடுப்பூசி செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மாநகர ஆணையர் ககன்தீப் சிங் பேடி முதியோர்கள் 1 9 3 0 4 4 2 5 3 8 4 5 2 0 மற்றும் 0 4 4 4 6 1 2 2 3 0 0 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு தங்களது விவரங்களை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். 60 வயதை கடந்த முதல் தவணை தடுப்பூசி செலுத்தாத நபர்கள் மற்றும் இரண்டாம் தவணை தடுப்பூசி செலுத்த வேண்டிய நாட்களை கடந்த நபர்களும் இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பதிவு செய்தால் அவர்களுக்கும் வீடு தேடி சென்று கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படும் என்று ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்று முதல் 16,768 பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அறிவித்துள்ளது. இதன்படி இன்று முதல் வரும் 13 தேதி வரை சென்னையிலிருந்து தினசரி இயக்கப்படும் 2,100 பேருந்துகளுடன் கூடுதலாக 4,000 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் 10 முன்பதிவு நிலையங்களும் தாம்பரம் சானிட்டோரியத்தில் ஒரு முன்பதிவு மையமும் செயல்படும் என அறிவித்துள்ள தமிழக போக்குவரத்துத்துறை ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூல் செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. உள்கட்சி விவகாரங்களில் தலையிட தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் தேர்தல் நடத்த உத்தரவிடக் கோரிய வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. நல்லபெருமாள் என்பவர் தொடர்ந்த வழக்கு நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அஇஅதிமுக தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற தேர்தலில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகளுக்கு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டதை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டதாக வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்தது அல்ல என கூறி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மன்னார் வளைகுடா பகுதியில் முயல் தீவு அருகே கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 4 பேரை இந்திய கடலோர காவல்படை மீட்டுள்ளது. மிதவை கப்பல் மூலம் கரைக்கு அழைத்து வரப்பட்ட மீனவர்களுக்கு உணவு தண்ணீர் மற்றும் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. மோசமான வானிலை காரணமாக மீனவர்களின் படகு அலையில் சிக்கிக் கொண்டதால் இந்த விபத்து நிகழ்ந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. பாரதிய வித்யா பவன் சார்பில் ஒரு வார தமிழ் இசை விழா சென்னையில் நேற்று தொடங்கியது. தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் சுதா சேஷயன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தமிழ் இசை விழாவை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சென்னை பாரதிய வித்யா பவன் தலைவரும் தி ஹிந்து ஆங்கில நாளிதழ் வெளியீட்டாளருமான என் ரவி, சென்னை பாரதிய வித்யா பவன் இயக்குநர் கே என் ராமசாமி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். வருகிற 17 தேதி வரை சென்னையில் தமிழ் இசை விழா நடைபெறும்.